அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாம் இருக்கேன். அது என்னன்னா, மன்னர் காலத்துல போர்னு வந்துட்டா ரெண்டு நாட்டு ராஜாக்களும் தன்னுடைய காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியவற்றை கொண்டு நேருக்கு நேராக சண்டை போட்டாங்க. அதனால அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிந்திய காலங்கள்ல துப்பாக்கி, பீரங்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அப்பவும் வீரர்கள் நேருக்கு நேரம் மோதுனால உயிர் சேதம் அதிகமா தான் இருந்தது. இது நாளடைவில் மாறி மாறி இப்ப இருக்க ராணுவம் காலாட்படை, கப்பற்படை, விமானப்படைன்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சு தன்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக்கி போர் விமானங்கள், ஏவுகணைகள் என்று பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இதுக்கு அதிகமான பொருள் இழப்பு, அதிக பணம் செலவாகுது. ஆனா குறைஞ்ச செலவுல நேரடியா போர் வீரர்கள் சண்டைக்கு போகாம ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலமா யுத்தம் நடத்தி செய்யக்கூடிய நிலைமை இப்ப இருக்குது. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, அர்மீனியா, அஜர்பைஜான் ஆகிய ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்த போர்ல அதிகமா அன்மேண்டு, அதாவது ஆள் இல்லாத ட்ரோன்களை கொண்டு போர் நடந்தது. இன்னும் தற்போது நேரடியா போர் வீரர்கள் செல்ல முடியாத இடத்துக்கு துல்லியமாக ட்ரோன்கள் மூலமாவே தாக்குதல் நடத்த முடியும்ன்றத ஆப்கானிஸ்தானத்துல அமெரிக்க ட்ரோன் மூலமாக நடத்தி நிரூபிச்சிருக்காங்க. இது போல போர் வீரர்களை நேருக்கு நேராக மோத விடாம குறைவான செலவுல ட்ரோன்கள் மூலமாக நடக்கக்கூடிய போர்க்காலமாக இப்ப மாறி இருக்கு. அதனால நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை வளர்க்கறதுக்காக நம்முடைய டிஆர்டிஓ ஆர்ச்சர் யூஏவிகளை இருக்கும் வரையே தொடர்ந்துட்டாங்க. அதாவது பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு ஒரு ஆர்ச்சர் மீடியம் ரேஞ்ச் அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள், அதாவது நடுத்தர ஆள் இல்லாத யூஏவி ஒரு டர்போஜெட் இயந்திரத்தால் இயக்கப்படும். டிஆர்டிஓ ஒரு தனியார் பிளேயருடன் உருவாக்க திட்டமிட்டு 4 முன் மாதிரிகளுக்கான எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டரை புதிய யூஏவி விவரங்களோடு வெளியிட்டிருக்கிறது. வீழ்வெளி யூஏவி ரஸ்டம் 1 யூஏவியை விட வெயிட் குறைவானதாக இருக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஏரியல் சர்வேலன்ஸ், வான்வெளி கண்காணிப்பு, ஹரைன் 201 டேப்ஸ் PH-201 பிறகு உள்ள துரபாய விமான வழி தளத்திற்காக டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் செயல் விளக்கமாக TD உருவாக்கப்பட்டது. ஏவி என்பது 80 கிலோமீட்டர் பேலட் கொண்ட ஒரு ஆயுத உளவு ட்ரோன் ஆக இருக்கலாம். டிஆர்டிஓ முன்மொழியப்பட்ட போர் பாத்திரங்களை மேற்பரப்பு ஏவுகணைகள் வரை, அதாவது சர்பேஸ் மிசைல்கள் வரை காற்று மூலமாக ரஸ்டம் 1 டெஸ்ட் செய்கிறது. அந்த திட்டம் முதல் வருடத்துக்கு மேலும் 3 சோதனைகள் மற்றும் சர்டிபிகேட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. 20 யூனிட்டுகளில் ஆரம்பத்தில் சாத்தியமான உற்பத்தியை தொடங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆர்ச்சர் யூஏவி 200 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஆரம் கொண்டிருக்கும். 5000 மீட்டர் உச்சவரம்பு கொண்ட வகை மீடியம் சைஸ் அன்மேன் ட்ரோன், துல்லிய மதிப்புள்ள இலக்குகள் மற்றும் கிரவுண்ட் டார்கெட் வழிகாட்டப்படும் ஆர்டிலரி பீரங்கி ஃபயரிங் ஆகியவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் எல்லை பகுதிகள், மோதல் பகுதிகள் மற்ற முக்கியமான பகுதிகளில் ரோந்து பணியை மேற்கொள்வதற்கு இது பயன்படும். இப்படி இருக்கிற நேரத்துல நம்முடைய இந்தியா வந்து மேலும் அந்த யூஏவி உடைய பலத்தை அதிகரிக்கிற வகையில பல முயற்சிகளை செய்திருந்த வராங்க. அந்த வகையில பொது டிஆர்டிஓவின் கட்டாக் அல்லது முன்பு அவுரா என்று அழைக்கப்பட்டதுமான இது இந்திய அரசின் மிக முக்கியமான திட்டமாகும். இது இந்திய ஆயுதப்படைக்கான ஆளில்லாத அன்மேன் ஸ்டெல்த்தனமான ஆழமான ஊடுருவல் தாக்குதலை செய்யும் திறனுடையதாக இந்தியன் ஏர்போர்ஸால் எதிர்பார்க்கப்படும் பறக்கும் சிறகு கருத்தினை அடிப்படையாக கொண்டது. இது வால் இல்லாத மற்றும் வரையறைப்படாத உருகி கருத்து. பொது கட்டாக் UCAVக்காக தொழில்நுட்ப ஆர்ப்பாட்டக்காரராக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்த் விங் பிளேயிங் டெஸ்ட் பெட் ஸ்விப் அதன் டாக்ஸி பாதைகளை நிறைவு செய்துள்ளது. 2021 அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முதல் விமானம் தயாராக உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்தியா தரைமட்டத்தை தொடங்கியது. அதன் ஸ்டெல்த் விங் பிளேயிங் டெஸ்ட் பெட்டிங் ஸ்விப்ட் முதல் கூடியிருந்த முன்மாதிரி மீதான சோதனைகள். ஸ்விப்ட் யூஏவி என்பது டாக் யூசிஏவியின் ஒரு ஸ்கேன் மாதிரியாகும். கட்டாக் சிஏ யூஏவியை உருவாக்குவதற்கு முன்பு ஸ்விப்ட் யூஏவியில் பல வகையான சோதனைகளை செய்யப்படும். அதற்கு பிறகு கட்டாக் யூசிஏவியை உருவாக்குவது அளவிடக்கூடியதாக இருக்கும். இஸ்விப்ட் யூஏவி வானூர்தி மேம்பாட்டு நிறுவனத்தால் ADAவால் உருவாக்கப்பட்டது. இஸ்விப்ட் யூஏவியில் டாக்ஸி டயல்களின் போது இயந்திரத்தை இயக்கும் போது அதன் கூர்மையான சூழ்ச்சிகள் மற்றும் திருப்பங்களுக்கு சோதிக்கப்பட்டது. யூஏவியில் குறைந்த மீடியம் மற்றும் உயர்வேக டாக்ஸி பாதையில் அதனுடைய செயல்திறன் மற்றும் கருவி சரிபார்க்கப்பட்டு அதனுடைய வேகத்தை அதிகரிக்கும் நேரத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. அதன் முதல் விமானம் 2021 இறுதிக்குள்ளாக பயன்படுத்துவது மிகவும் சாத்தியமாக இருக்கிறது. இதில் சிறகுகள், பறக்கும் கட்டுப்பாடு மற்றும் யூஏவியின் நிலையான அம்சங்கள் சோதிக்கப்படும். இந்த சோதனைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்த பிறகு சேகரிக்கப்பட்ட டேட்டா சோதனையிலிருந்து ஆய்வு செய்யப்படும். இந்த சோதனைகள் அனைத்தும் பறக்கும் சிறகு கட்டமைப்பின் கட்டுப்பாடு, தன்னாட்சியாக மேலே எழும்பவும் தரையிறங்கக்கூடிய தொழில்நுட்பம், உள்ளிழுக்கும் தரையிறங்கும் கியர் அமைப்பு, பறக்கும் சிறகு வடிவமைப்பு மற்றும் தலைவே ரேடாரில் தென்படக்கூடிய தன்மை, பல வகையான திறமைகளுடன் கூடியவற்றை உருவாக்கும் போது பல மேம்பாடுகள் அதில் செய்யப்படும். அனைத்தும் வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய கட்டாக் யூசிஏவியின் வளர்ச்சிக்கு அது தயாராக இருக்கும். ஸ்விப்ட் யூஏவி விவரக்குறிப்புகளை பற்றி பேசுகையில், ஸ்விப்ட் இதன் இறகுகள் மட்டும் 5 மீட்டர் நீளம் மற்றும் 4 மீட்டர் நீளம் கொண்டது. ஆளில்லாத விமானத்தின் மொத்த எடை 1050 கிலோ. இது 200 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருக்கும். இதனுடைய சேவை உச்சவரம்பு 6000 கிலோமீட்டர்.
சகிப்புத்தன்மையானது ஒரு மணி நேரம் இருக்கும். ஸ்விஃப்ட் ஆனது NPO சனி 36MT டர்போபன் என்ஜின் மூலமாக இயக்கப்படுகிறது. இது NPO சனி ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டது. மேலும் பயிற்சியாளர்கள் இலகுரக தாக்குதல் விமானங்கள் மற்றும் ஆளில்லாத வான்வெளி வாகனங்கள் UAV ஆகியவற்றுக்கு சக்தி அளிக்கிறது. பின்னர் 2024 முதல் எரிவாயு விசையாளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் மாற்றப்பட்டு GTRE சிறிய டர்போ ரக இயந்திரம் TFE ரை காவேரி என்ஜின் STFE-இன் ரோலில் பயன்படுத்தப்படும் TAL இயந்திரத்தை உருவாக்கும். இந்தியாவின் உள்நாட்டு ட்ரோன் திட்டத்திற்கு TFE இயந்திரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த இயந்திரம் சிஸ்டம் 2 ட்ரோன்களில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உலர் காவிரி இயந்திரம் 2024 உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டாக் UCAV-இன் முதல் முன்மாதிரி முதல் விமான சோதனை 2024 நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டாக் UCAV பற்றி பேசுகையில், இது ஒரு தன்னாட்சி அன்மேண்ட் விமான வாகனம். UCAV இந்திய விமானப்படைக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்டது. UCAV-ஆல் வடிவமைப்பு பணி ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. UCAV ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் மற்றும் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகள் வெளியிடும் திறன் கொண்டதாக இருக்கும். இது ஒரு ஸ்டெல்த் தனமான பறக்கும் சாரி கருத்து விமானம். உள் ஆயுத வளைகுடா மற்றும் ஒரு டர்போபன் இயந்திரம் பொருத்தப்பட்ட இந்தியாவின் ட்ரோன் ஆகும். தினந்தோறும் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்குகளும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கும் போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிள்ல டே 65 கேட்டிருந்த கேள்வி, எந்த நாட்டுடன் இந்திய கடற்படை ஒப்புதலுக்காக கூட்டு வழிகாட்டலில் கையெழுத்திட்டது என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் ஆஸ்திரேலியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கல்யாணி லாரியில் பொருத்தப்பட்ட 155mm 99 காலிபர் ALH ராணுவ சோதனைக்காக தயாராக இருக்கிறது. கல்யாணி குழு வளர்ச்சியானது உள்நாட்டில் ட்ரக் மேல் பொருத்தப்பட்ட ட்ரக் மவுண்டட் ஆல் ஸ்டீல் ஆர்டிகல் கன், அதாவது எக்கு மவுண்டன் பீரங்கி துப்பாக்கி MRAG 155mm 39 காலிபர் அல்ட்ரா லைட் டோவிச்சர் ULH C-20 என்று அழைக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் மவுண்டன் ஆர்டிலரி ஃபயர் பவராக TC-20 செயல்படும். அப்போதைய ராணுவ தளபதியுடன் இப்போது இருக்கும் பாதுகாப்பு தளபதியான பிபின் ராவத் அவருடைய பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது. TC-20 என்பது MARG 155mm 39 காலிபர் ULH ஸ்டீல் பதிப்பாகும். இது சுமார் 6.8 டன் எடையுடையதாகவும் பந்துடன் 24.7 கிலோமீட்டர் வரையிலான டார்கெட் வரம்பை கொண்டிருக்கும். 30 கிலோமீட்டர் உள்ள எதிரியின் டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய திறமையுடையது. டக்மேல் ஏற்றப்பட்ட MARG C-20 என்பது ராணுவத்திற்கு சொந்தமான யூனிட் என்று முன்பு கூறியது போல TC-20 இன்றும் முன்பதிப்பு நிலையிலேயே உள்ளது. இதனால் இந்தியாவின் நார்த் செக்டாரிலிருந்து நார்த் ஈஸ்ட் செக்டார் வரை அடுத்த 12 மாதங்களில் வெவ்வேறு வெதர் கண்டிஷனில் இதற்கான சோதனைகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆகாஷ் ஏவுகணைகள் ALH த்ரூ ஹெலிகாப்டர்கள் போன்றவை ராணுவத்துக்காக 14,000 கோடி அளவில் வாங்க இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறையில் மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இந்திய ராணுவம் ஆகாஷ் IS வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் 25 லைட் ஹெலிகாப்டர்கள் ALH ஆகிய இரண்டு பிரிவுகளை வாங்குவதற்காக சுமார் 14,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை அனுப்பியுள்ளது. இந்த பரிந்துரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் உள்ளது மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையில் நடைபெறும் உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் குறித்து முடிவு விரைவாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று ANI-யிடம் அரசு வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. ஆகாஷ் ஏவுகணை அமைப்பின் புதிய வடிவமைப்பாகும். இது புதிய உள்நாட்டு தயாரிப்பில் அடங்கியிருக்கிறது. இது எதிரிகளின் விமானங்களை வீழ்த்துவதில் துல்லியத்தை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் 25-30 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிக்கும் ஏவுகணைகள் மேம்படுத்தப்படுகிறது. இந்த ஏவுகணைகள் லடாக்கில் உள்ள கடுமையான குளிர்காலத்திலும் கூட திறம்பட செயல்படக்கூடியதாக இருக்கிறது மற்றும் சீனா பாகிஸ்தான் எல்லைகளில் மலைகள் மற்றும் பிற பகுதிகளில் இந்திய ராணுவத்திற்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும். DRDO-வால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை அமைப்பு ஏற்கனவே ராணுவ படை சேவையில் உள்ளது மற்றும் இன்னும் மேம்படுத்தப்பட்ட பதிவுகள் வரவிருக்கும் நாட்களில் சேவையில் சேர்க்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. DRDO சமீபத்தில் ஆயுஷ் ஏவுகணை அமைப்புகளில் ஆகாஷ் புதிய தலைமுறை மாறுபாட்டை சோதித்தது. இது எதிரிகளின் இலக்குகளில் நீண்ட தூரம் குறுக்குவெட்டு மற்றும் வடக்கு எல்லைகளில் மிக உயரமான இடங்களில் செயல்படும் திறனுடன் செயல்படுவதற்கு துருப்புகளுக்கு அனுமதிக்கிறது. இந்த படை தமது விமானப்படைகளுக்காக 25 ALH த்ரூ மார்க் 3 ஹெலிகாப்டர்களை வாங்கவும் பார்க்கிறது. இந்திய ராணுவம் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறனை மிகவும் ஆதரிக்கிறது மற்றும் இறக்குமதி தடை பட்டியலில் பீரங்கி துப்பாக்கிகள் போன்ற மிக முக்கியமான ஆயுத அமைப்புகளை இணைத்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்திக்கு மிகவும் ஆதரவாக ராணுவம் உள்ளது. நமது ராணுவம் நாட்டின் மிகப்பெரிய ALH த்ரூ ஹெலிகாப்டரின் மிகப்பெரிய ஆபரேட்டர் ஆகும்.
மேலும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தயாரித்த ஹெலிகாப்டர்களின் மேம்பாடுகள் கொண்டு வர உதவியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவில இருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.